ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஆல் ஆஃப் சடன் தமிழ் டப்பில் வருமா வராது, இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஸ்குட் கேம் தான் டாப் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வசூல் ரீதியாக இருக்கட்டும், வியூஸ் ரீதியாக இருக்கட்டும், ஸ்குட் கேம் தான் டாப் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அதையே ஒரு கொஞ்ச நாளே தூக்கி சாப்பிட்டதுன்னா ஆல் ஆஃப் சடன் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரே ஒரு சீசன் ரிலீஸ் பண்ணி பாப்புலர் ஆச்சு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள், ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஆயினும் தமிழ் டப்னு ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க. பார்ட் டூக்கு வேற லீட் கொடுத்து வேற முடிச்சிருப்பாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்போவுமே பார்ட் டூக்கு ரிலீஸ் ஆகிற வெப்சீரிஸ் தான் மொதல் எடுத்தோடனே அதை தமிழ் டப்பு பண்ணி பார்ட் டூ ஹைப் ஏற்றி ரெண்டுத்தையும் சேர்த்து தமிழ் டப் பண்ணுவாங்க. அதான் நெட்ஃப்ளிக்ஸோட இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஏன் ஆல் ஆஃப் சடெட் மட்டும் இன்னும் தமிழ் டப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் ஆஃப் சடெட் இன்னும் தமிழ் டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஆல் ஆஃப் சடெட் தமிழ் டப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் ரிலீஸ் பண்ண தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி பார்ட் டூ எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் விச்சரை கூட எடுத்துக்கலாம். விச்சர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விச்சர் சீசன் டூ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் விச்சர் சீசன் ஒன்னே தமிழை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஒன் வீக்கில் ஹைப் ஏற்றி செகண்ட் சீசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான். அதனால் எல்லாருமே சீசன் ஒன் தமிழ் டப்படு வருன்றதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சீசன் டூ எப்போ தமிழ் டப்படு, அதாவது சீசன் டூ எப்போ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீசன் ஒன் வந்து அது ஒன் வீக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சீசன் டூ எப்போ ரிலீஸ் ஆகுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.